தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை பாராட்டி நேற்று அவரது ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அந்த வீடியோ தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. வெற்றி, விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல், அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொதுவாகவே தமிழக அரசியல் களத்தில் தன்னுடைய நகைச்சுவை கலந்த பதிவால் ஈர்க்கக்கூடியவர். அந்த வகையில்தான் நேற்றைய தினம் அவருடைய எக்ஸ் தளத்தில் தான் ரசித்து வியந்த நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என அவர் ராகுல் காந்தி ஒரு ஹோட்டலில் மக்களோடு அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியை பகிர்ந்திருந்து இப்படி ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக விளக்கம் நாம் கேட்டபோது இது ஒரு தனிப்பட்ட பதிவு, ராகுல் காந்தி முன்னாள் பிரதமருடைய மகனாக இருந்தாலும் எந்த பந்தாவும் இல்லாமல் அலட்டலும் இல்லாமல் இயல்பாக மக்களோடு அமர்ந்து உண்கிறார், அதை நான் ரசித்தேன், அதைதான் நெகிழ்ந்து நான் பாராட்டினேன் என்று தெரிவித்தார். மேலும் இது எடப்பாடி பழனிசாமியும் இது போலதான் பந்தா இல்லாமல் அலட்ட இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்தார். அதிமுகவில் உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருக்கிறதா என்று தொடர்பாக கேட்டதற்கு, இல்லை, அதிமுகவில் தனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட பதிவு தானே ஒழிய வேறு எந்த அரசியல் ரீதியாக இதை பார்க்க வேண்டாம் என்று விளக்கம் அளித்திருந்தார் நகைச்சுவையாக. இன்றைய தினம் அந்த பதிவை நீக்கி இருக்கிறார். என்ன காரணம் என்று தொடர்பு கொண்டு முயற்சித்தோம், அவரை தொடர்பு கொள்ள இயலவில்லை. எனவே அவராக பேசினால்தான் என்ன காரணத்தினாக இது நீக்கினார் என்ற விவரங்கள் தெரிய வரும். பலவேல், நன்றி. வெற்றி, விரிவான விவரங்களுக்கு.